தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு இடங்களில் பலத்த மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. சென்னையின் அதிகாலை தொடங்கி விட்டுவிட்டு பெய்து வந்த மழையானது தற்போது பலத்த மழையாக தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னையின் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. தொடர்பான மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். தற்போது எந்தெந்த இடங்கள்லாம் பலத்த மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது, விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சென்னை, எழும்பூர், நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு உள்ளிட்ட பல இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். நேற்று இரவு முதலே மழை பெய்து வந்தாலும் கூட அதிகாலையிலிருந்து லேசான தூறல் மழை பெய்து வந்தது. 9 மணியிலிருந்து பரவலாக பல்வேறு இடங்களில் மழை பெய்ய தொடங்கியிருக்கின்றது. தற்போது அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் பலரும் சிரமத்தோடு பயணிப்பதை பார்க்க முடிகின்றது. மழைக்காக அவர்கள் குடைபிடித்து செல்லக்கூடியவர்களும், அதேபோல எதிர்பாராமல் திடீரென்று மழை வந்த காரணத்தினால் நனைந்தபடி அவர்கள் அலுவலகங்களுக்கு செல்வதையும் பார்க்க முடிகின்றது. பொது போக்குவரத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அதேபோல பேருந்துகளில் நனைந்தபடியே ஏறி செல்லக்கூடியவர்கள் என பலரையும் இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. மழை சற்று நேரத்தில் ஓய்ந்துவிடும், பிறகு செல்லலாம் என டீக்கடை ஓரங்களிலும் அதேபோல மரத்தடி ஓரங்களிலும் பலரும் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்க முடிகின்றது. சாலைகள் பெரும்பாலும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கக்கூடிய காரணத்தினால் பள்ளங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலே மழைநீர் அதிகமாக தேங்கி இருக்கின்றது. அதேபோல லேசான மேடு பள்ளங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் வேகமாக செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் காரணமாக வாகனங்கள் ஊர்ந்து செல்வதை பார்க்க முடிகின்றது. தாம்பரம் மட்டுமில்லாமல் அண்ணா சாலை, அதேபோல பூந்தமல்லி நெடுஞ்சாலை உள்ளிட்ட சில இடங்களில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கின்றது. மழை அதிகமாக வரக்கூடிய நாட்களில் இதுபோல போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது வழக்கம்தான் என்றாலும் அலுவலகங்கள் பயணிக்கக்கூடிய அலுவலகங்களுக்கு பயணிக்கக்கூடிய நேரத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதனாலே பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி கடும் சிரமத்தோடு பயணித்து வருகிறார்கள்.